பகுதியில் தான். இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலே வந்து வீட்டில் குறைவான இடம் இருந்தாலும் நிறைவாக நம்ம எப்படியெல்லாம் நம்ம வந்து எப்படி சிம்பிளாக நம்ம வந்து வீட்டிலே தேவையானது எடுக்கலாம், அழிந்து போகிற செடியை நம்ம எப்படி எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சின்ன இடத்துல நம்ம வந்து என்னென்னலாம் போட்டு வீட்டுக்கு தேவையானது எடுத்துருக்கோம், ஆர்கானிக் எந்த விதமான மருந்தெல்லாம் இல்லாத ஒரு பொருட்கள் நம்மளுக்கு காய்கறிகள் எல்லாம் எப்படி எடுக்கலாங்கிறத பற்றி தான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதான் மரச்சினி கிழங்கோட குச்சி. இந்த குச்சியை வந்து நம்ம வந்து ஒரு அடி நீளத்துக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து தரையில் வச்சு விட்டுட்டோம் மண்ணில். மண் மட்டும் நல்லா செம்மண் மண்ணாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். செவ்வாழை எப்படி வந்து நல்லா தார் வந்து சின்ன தார் தான், இதுக்கு முன்னாடியெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ இந்த தாரை இப்போ வெட்டி இன்றைக்கி பழுக்க வைக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். வீட்டிலே பாருங்கள், சைடில் இருக்கிற இடங்களில் தான் இப்படியெல்லாம் பாருங்கள், பப்பாளி எல்லாமே வந்து நேச்சுரல் தான். அதில் சின்ன சின்னதாக காய் வந்து காய்ச்சிட்டு இருக்கு. இந்த சிகப்பு காராமணி இதுவும் வீட்டிலே தான் போட்டிருக்கோம். இந்த செடியில் வந்து நிறைய காய்ச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுருக்கோம். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா விதமான வாழையும். வீட்டில் ஒரு கொஞ்சோண்டு இடம் தான் இருக்குது. பூவம்பழம் கொஞ்சம் கேரளாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நேந்திரம் தாரோட அந்த வித்து வந்து வச்சுருக்குறோம். இது பிழைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் வச்சுருக்கோம். இது பெருசாகும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். இடத்துல தான் உங்களுக்கு வந்து மரச்சினி கிழங்கு இருந்த இடம். இதை நம்ம பறிச்சிட்டோம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ கொய்யா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சின்னதாக நாங்கள் வந்து பலாப்பழம் பழுத்துட்டு அந்த பழத்தில் உள்ள கொட்டையில் வந்து வேறு வந்துருந்துச்சு, அதை வந்து வச்சு விட்டோம். இன்றைக்கி பாருங்கள் இது எவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு. இது பேந்தாறு, ஒரு தார் இப்போ விட்டுருக்கு. இன்னொரு ஒரு மாதம் கழிச்சா தான் இதை வந்து முத்தும். இது வந்து நெல்லி மரம். இது வந்து நாட்டு நெல்லிக்காய் கிடையாது, இது வந்து வீட்டு நெல்லிக்காய். நம்ம வந்து சாதாரணமாக சாப்பிட்ற அரி நெல்லிக்காய்னு சொல்லுவோம். இது மருதாணி. மருதாணிலே பார்த்தீங்கன்னா ஆண் மருதாணி பெண் மருதாணி இருக்கும். இது வந்து ஆண் மருதாணி. இது செவ்வாழை. செவ்வாழை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. இந்த செவ்வாழையோட தண்டு பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு கலரில் இருக்கும். இது கொய்யா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அம்லா காட்டு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய். நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம மருத்துவத்துக்கு உகந்தது இந்த நெல்லிக்காய் மரம். இது எப்படி ஒரு 4 வருஷம் ஆகும் இந்த நெல்லிக்காய் மரம் நல்லா பெருசாகி காய்க்கிறதுக்கு. மேக்ஸிமம் எலுமிச்சங்கன்று இந்த நெல்லிக்காயெல்லாம் ஒரு 4 வருஷம் ஆனால் தான் நம்மளுக்கு காய் விட ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதான் ரஸ்தாளி. ரஸ்தாளி பார்த்தீங்கன்னா இப்படி சவுண்டு கேட்கணும் பாருங்கள். இந்த மாதிரி சவுண்டு வருது அப்படின்னா காய் வந்து நல்லா நம்மளுக்கு முத்திடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து நம்ம பழுக்க வைக்கிறதுக்கு வெட்டிடுவோம் இன்னைக்கு. இது வந்து சப்போட்டா, நல்லா ஹைப்ரிட் சப்போட்டா, பெருசு பெருசாக இருக்கும். இது இப்போ நாங்கள் வந்து தொட்டியில் வச்சுருக்கோம். இதை எடுத்துப்போ தரையில் வச்சுருவோம். கத்தாழை இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெத்தலை இப்போ புதுசாக வேற வச்சு விட்ருக்கோம். மழை காலத்தில் இப்படி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு சடசடன்னு கிளம்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஸ்னேக் பிளான்ட்டு. இந்த பாம்பு கத்தாழைன்னு சொல்லுவாங்க. இந்த கத்தாழை நம்ம வீட்டிலையும் வைக்கலாம், வெளியிலையும் வைக்கலாம். இந்த பாம்பு பூச்சி தொந்தரவு நம்மளுக்கு இருக்காது. வீட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ஆக்சிஜன் கிடைக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் வந்துட்டு சந்தன மரம். சந்தன மரம் பார்த்துங்க அதோட சின்ன கண்ணு. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக இருக்குது. இன்னுமே 2 வருஷத்துக்கே இவ்வளோ தான் வந்திருக்கு. தோரம்பருப்பு செடி மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த மரம். இதுதான் நம்மளுக்கு வந்து சந்தனம். சந்தன மரம் இதுதான். இது வீட்டு வாசலில் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பாவக்காய் பந்தலிலே பாவக்காய் தொங்குதடி லோலாக்குன்னு பாட்டு பாடுவாங்க. அதே மாதிரி பாருங்கள், பந்தல் கட்டி நாங்கள் வந்து பக்கத்து இடம், இந்த இடம் சும்மா கிடக்குது காடு மாதிரி, அதில் பாவக்காயை போட்டு விட்ருக்கோம். பாவக்காய் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்துருச்சு பாருங்கள். பாவக்காய் பிஞ்சு வச்சுருக்கு. நாட்டு பாவக்காய் தான் பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள்லாம். இப்போ தான் வந்திருக்கு. இப்போ மழை காலம்ங்கிறதுனால நல்லா டக்கு டக்குன்னு வந்துடும் எல்லாமே. தக்காளி பார்த்தீங்கன்னா தக்காளி கூட இருக்குது. அந்த சிகப்பு கலரில் தெரியுதுல, இது பயிருங்க. சிகப்பு காராமணி பயிர் பறிச்சிட்ருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தக்காளி பாருங்கள் எவ்வளோ தக்காளி காய்ச்சிருக்குன்னு. இயற்கையாக எந்த விதமான மருந்து இல்லை, இயற்கையான தக்காளி. வீட்டிலேயே நம்ம வந்து தக்காளியை வந்து சும்மா நாங்கள் அப்படி தக்காளியை போட்டு விட்டது தானா இது. இது போட்டு விட்டதில் உங்களுக்கு இது வந்து தண்டுக்கீரை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பழமாக நல்லா பழுத்து நிற்கிது. எவ்வளோது இயற்கையாக நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பழுத்து எடுக்கிறோம். காயெல்லாம் பழுத்துருச்சு, நிறைய காய் காய்ச்சிருக்கு. ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ பறிக்க போகிறோம். இந்த பழத்தை பறிச்சிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள் பறிச்சிட்டேன், பயிரும் கொஞ்சம் இருந்தது பறிச்சிட்டேன். பாவக்காய் பந்தல் இது ஃபுல்லாக பந்தல் தான். இந்த இடத்துலையும் ஒரு சின்னதாக ஒரு கொய்யா மரம் வந்துட்டுருக்குது.
ஒரு சின்ன தார் பாருங்க, அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட வந்து நாலு சீப்பு, ஒன்று ரெண்டு நாலு சீப்பு தான் இருக்குது. இது வந்து கதளி பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பழம் தான் இது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து முடக்கத்தான் செடி. நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இதை வந்து தோசை மாவில் அரைச்சி கலந்து தோசை சுட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இது முடக்கத்தான் வந்து எலும்பு வலி, முதுகு வலி, வாய்வு எல்லாத்துக்கும் நல்லது. இந்த செடி இந்த இலையை நம்ம அரைச்சி வந்து தோசை மாவில் கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டு சூப்பு மாதிரி போடலாம், துவையல் அரைச்சிக்கலாம், ரொம்ப நல்லது. அள்ளி சொந்தமாக நம்மளுக்கு ஒரு வீடும் அதில் கொஞ்சம் இடமும் இருந்தால் போகிறோம். சைடில் நம்ம வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நம்ம அன்றாட யூஸுக்கு தேவையானது போட்டுக்கலாம். இது ரோஜா நல்லா இப்போ தான் தெளித்து வருது, அடிக்கடி பூ பூத்துட்டு தான் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நாங்கள் வந்து முடக்கத்தான் இப்போ காலையிலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டோம். அதை கொடியாக எடுத்துகிட்டு வந்து அதில் உள்ளதெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து இப்போ இதை வெயிலில் காய வைக்க போகிறோம். நேற்று கொஞ்சம் பறித்தோம், அது வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெயிலில் காய வச்சிட்டோம். இது கொஞ்சம் இந்த மாதிரி கலர் தான் ஆகணும். கொஞ்சம் நிழலில் போட்டு எடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சிட்டோன்னா சூப்பு மாதிரி நம்ம வச்சு குடிச்சிக்கலாம், ரொம்ப நல்லது. துவையல் அரைச்சி சாப்பிடலாம். ரொம்ப ஒரு மருத்துவ குறிப்புள்ள ஒரு இலை தான் இந்த மூலிகை இலை. நம்மளுக்கு இதெல்லாம் கிராமங்களில் கிடைக்குது, எந்த இடத்துலையும் இது இல்லாத இடமே கிடையாது. ஆனால் ஜனங்கள் வந்து நம்ம தான் அதை வந்து பயன்படுத்திக்கிறது இல்லை. நம்மளுக்கு நேரம் காலங்கள் குறைவாக இருக்கிறதுனால இப்போது எல்லோரும் ஸ்பீடாக ஓடிட்டுருக்குறோம், அதனால் நம்ம எதுவும் எடுத்துக்கிறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மருந்து செடி. நம்ம வந்து இந்த செடிக்கு பேர் மூக்குத்தி பூன்னு சொல்லுவாங்க. மூக்குத்தி செடி, மூக்குத்தி செடினா வந்து பாருங்கள் இந்த இதில் ஒரு இந்த மொக்கு தான், இதுக்கு தான் மூக்குத்தி பூன்னு சொல்கிறது. நம்ம அப்படி மொட்டு மாதிரி இருக்கும் அந்த பூ வந்து. இப்போ பூ இல்லை, அதனால் நான் வந்து உங்களுக்கு அது காஞ்சி போன பூவை கூட நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் அது. இந்த செடி வந்து எதுக்கு பிரயோஜனப்படுது அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாச்சும் நம்மளுக்கு கால் வந்து வெட்டிடுச்சியோ, ஒரு அருவாளோ கத்தியோ, இல்லை வந்துட்டு நம்ம ரோட்டில் போகும்போது நம்மளுக்கு கால் வந்து தடுக்கி நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா ரத்தம் வரும். உடனே நம்ம வந்து அந்த ரத்தத்தை வந்து நம்ம போக்குறதுக்கு நம்மளால் எமர்ஜென்சிக்கு உடனடியாக நம்ம செய்யக்கூடியது இந்த இலையை வந்து ஒரு நாலஞ்சு இலையை பறித்து கையில் கசக்கி சாறு எடுத்து அந்த சாறு அதில் புழிஞ்சு விட்டுட்டு இந்த இலையை நசுக்கி அப்படியே கட்டிட்டோம்னா ரத்தம் அப்படியே நின்றுடும். நாங்கள் எங்கள் வீடுகளில் குழந்தைங்களுக்கு அப்படிலாம் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த செடியை நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். மூக்குத்தி செடி, இந்த செடிக்கு பேர் வந்து மூக்குத்தி பூன்னு சொல்லுவாங்க. அது இலை வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இலை, இதோடய இலை வந்து இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும் அந்த இலை. எல்லா இடத்துலையும் இது ரோட்டு ஓரங்களில், வேலி ஓரத்துலலாம் இது தானாக முளைச்சி வரும். இதில் ஒரு நீளமாக கொடி மாதிரி ஒன்று போய் அந்த கொடியில் வந்து இந்த மாதிரி ஒரு மொக்கு வரும், அதுதான் மூக்குத்தி பூ. மஞ்சள் கலரில் இருக்கும். இது நல்ல மருத்துவ குறிப்பு உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வந்து கொஞ்சம் இடம் இருந்தாலும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சைடில் இருக்கிற இடங்களில் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது செடி கொடிகளை போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு தேவையான காய்கறிகளெல்லாம் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி வீட்டில் என்னென்னலாம் பறிச்சிருக்கோன்னு பாருங்கள். கிழங்கு, மரச்சீனி கிழங்கு, பப்பாளி பழம், தக்காளி, சீத்தா, ரெண்டு சீத்தா இருந்துச்சு, ஒன்று நாங்கள் அதுக்குள்ளே உடச்சிட்டோம். கொஞ்சம் பயிர், இந்த பயிர் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கு. இதோட விதையை எடுத்து வச்சிட்டோம்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு போடுறதுக்கு யூஸ் ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கராமணி பெருசு பெருசாக இருக்கும், அது உள்ள மணி எவ்வளோது ஒரு நேச்சுரலாக உள்ளது. நம்ம வீட்டிலையே நம்ம எந்த ஒரு மருந்து கிருந்து எதுவுமே கிடையாது. மழையிலையும் நம்ம ஊற்றுற தண்ணியிலையும் தான் இதெல்லாம் வளர்ந்துருக்காங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு தோட்டம், சின்ன சின்ன தோட்டம் ரெடி பண்ணி நீங்களும் நல்லா ஹெல்த்தியான எல்லாம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு சேனலில் உங்களோடு கூட, இன்னொரு வீடியோவில் உங்களோடு கூட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.